அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. இப்போ வாங்க வசம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 8 எண்களின் சராசரி 12. ஒவ்வொரு எண்ணுடனும் 2ஐ அதிகரித்தால் புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்போதும் போல என்ன பண்ணுவோம், நம்பர் இந்த இடத்துல ஆவரேஜ், இங்கே டோட்டல். ஓகேவா, இதை நம்ம எழுதுவோம். ஆவரேஜ் வந்துட்டாவே நம்பர் என்ன, 8 எண்களோட சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட டோட்டல் என்ன கேட்டாங்க, டோட்டல் நம்மளுக்கு கண்டுபிடிக்க இதில் தேவை கிடையாது. இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு எண்ணுடனும் 2 அதிகரித்தால் அப்படின்னு இருக்குது, 2 அதிகரித்தால் அப்படின்னு இருக்குது. அப்போ புதிய சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்களா. 2 அதிகரித்தால் அப்படின்னா இந்த ஆவரேஜ் இருக்குல்ல, ஆவரேஜ் நேராக இந்த 2 வந்து ஆட் பண்ணிடணும். ஆவரேஜோட 2 ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணனா வரும் 14 வரும். இதுதான் ஆன்சர். அதிகரித்தால்னு கொடுத்தாங்க அப்படின்னா 2 ஆட் பண்ணணும். கழித்தால்னா இதோட மைனஸ் பண்ணணும். பெருக்கினால் அப்படின்னா இதோட பெருக்கிடணும். அது ஆவரேஜோட மட்டும் தான் பெருக்கணும். நம்பரோட நீங்கள் டேரெக்டாக அந்த 2 கொண்டு வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. கொடுத்துருக்க ஆவரேஜோட அந்த 2 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 14 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், கழித்தல் வச்சு பார்க்கலாம். ரெண்டாவது சம் பார்க்கலாம். 6 எண்களின் சராசரி என்ன கொடுத்துருக்காங்க, 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 எண்களோட சராசரி வந்து 23. ஒவ்வொரு எண்ணுடனும் 4ஐ கழித்தால் புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ என்ன பண்ணோம், நம்பர் 6 எண்கள் நம்பருக்கு என்ன போட்டாச்சு, அதோட ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க 23, அதோட சராசரி வந்து 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எண்ணோட 4ஐ கழிக்கிறாங்க. இதோட நேட்டாக 4 கழிச்சிருங்க. 23ல் 4 போச்சுன்னா வரும் 19. இதான் ஆன்சர். 4ஐ கழித்தாலும் புதிய சராசரி என்ன கேட்டாங்க அப்படின்னா 19. இந்த சராசரியோட தான் கழிக்கணும். கழிச்சா ஆன்சர் வந்து 19 வருது. மூணாவது சம் பார்க்கலாம். என் எண்களின், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என் எண்களின் சராசரி 12. ஒவ்வொரு எண்ணுடனும் 2ஐ அதிகரித்தால் புதிய சராசரி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எத்தனை எண், எண். ஓகேவா, எத்தனை எண் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. 2, 2, 3, 12 இது மாதிரிலாம் கொடுக்காம என்னன்னு கொடுத்துட்டாங்க. சராசரியில் கொடுத்துருக்காங்க 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒவ்வொரு எண்ணும் 2ஐ அதிகரித்தால் அப்படின்னா இதோட 2 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண ஆன்சர் என்ன, 14ன்னு வருது. நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்துரு, வேல்யூ கொடுக்காம என்னன்னு கொடுத்துருக்காங்க, எப்படி போட தரல அப்படின்னு டக்குன்னு யோசிச்சிடக்கூடாது. நம்மளுக்கு தேவை ஆவரேஜ் மட்டும் தான். ஆவரேஜோட தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆவரேஜ் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ நம்ம அதோட டேட்டா ஆட் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து 14. அதிகரித்தாலும் கொடுத்துருக்காங்க, இல்லை இது 2 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நாலாவது சம் பார்க்கலாம். 15 எண்களின் சராசரி என்ன கொடுத்துருக்காங்க, 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எண்ணுடனும் 3ஐ பெருக்கினால் புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15 எண்களா, அப்போ 15 இங்கே போட்டுருங்க. ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 18ன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு என்னோட 3ஐ பெருக்கிறாங்க. அப்போ இந்த 3 வந்து இதோட பெருக்குறீங்க. 8, 3, 24, மீதி 2, 1, 3, 3, 5, 3, 2, 5, 54. ஆன்சர் என்ன வருது, 54. 3ஐ பெருக்கினாலும் கொடுத்துருக்காங்களா, அப்போ இதோட ஆவரேஜோட 3 மாட்டிலே பண்ணி போட்டணும். அவ்வளோதான், சிம்பிளானதான் சம் தான். அஞ்சாவது சம் பார்க்கலாம். 25 எண்களின் சராசரி என்ன கொடுத்துருக்காங்க, 18ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் முதல் 12 எண்களோட சராசரி 14ன்னு கொடுத்துருக்காங்க. கடைசி 12 எண்களோட சராசரி வந்து 17ன்னு கொடுத்துட்டாங்க. 13வது எண்ணோட என்ன, 13வது எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம போதும் நம்பர், ஆவரேஜ், டோட்டல். ஓகேவா, நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 25 எண். 25 எண் சராசரியோட கொடுத்துருக்காங்க 18. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் முதல் ஃபர்ஸ்ட் எடுத்துனா மொத்தமாக 1லேருந்து 25 வரை நம்பர் இருக்கு. ஓகேவா, இதில் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதில் முதல் 12 எண்களின் சராசரி ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் 12 வரை இருக்க நம்பர். 12 எண்களோட சராசரி என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் 12 எண்களோட சராசரி வந்து 14ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கடைசியிலேருந்து 12 எண்கள், கடைசியிலேருந்து 12 எண்களோட சராசரி என்ன கொடுத்துருக்காங்க, 17ன்னு கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரே ஒரு எண்ணு தானே இருக்கு. மொத்தமாக 12 எத்தனை, இங்கே 12 ஆட் பண்ணால் 24 எண்ணு. மொத்தம் 25 எண்ணில் 24 எண்ணோட சராசரி நம்ம போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட்லேருந்து 12 போட்டோம், லாஸ்ட்லேருந்து 12 போட்டோம். நடுவில் ஒரு நம்பர் இருக்கு, அதான் 13வது நம்பர் தானே மிச்சம் இருக்கும். 13வது எண் என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் மாட்டிலே பண்ணுங்க. இது எல்லாத்தையும் டேட்டா மாட்டிலே பண்ணால் 25 × 18 மாட்டிலே பண்ணால் 450. நெக்ஸ்ட் 12 × 14 மாட்டிலே பண்ணால் 168. நெக்ஸ்ட் வந்து 12 × 17 வந்து 204. Okay, wow. Idila on the total Motta, Irothenjibirangla, one land the Irothenjibirangla, Nirotenjibetra total value or Nanuthi Ambad. Okay, wow. Idamali Katarik and the Nanathambad. Idu on the Micha, Irene Art Pananakam, Irothanal Better Valley Katrama, Idupana, the Panade. Irene Art Pana, Irothanal Better Valley Katram. Irene Art Pananga, Art Pana Mediona, Yellow Moon, Munuti, Elevati, Randanaverde. Okay, wow. Namaluk on the Pam Irothin Albert, Idun the Irothin Albert Valley, Idun the Irothan Jupiter Valley, Motava, Motama Irothan Jupiter Valley, Irothin Albert Valley, Irothan Jupiter Valley, and the Irothin Albert Valley on the Kalichom Dina, Namaluk Micha Orana Valley Katrama, upon Anuthi Ambadalende minus Munuthi, Yeluthi, Renda Kalinga. Irene Kalichana or Yeluthi, yet dinner the answer. Answer on the 78. Apo Padimuna, the Padimuna or Tangarangala, Angoda Yen and Ketranga, Padimuna the Yenana, 78. Padimuna the Yen on the 78. In the Teliva Patanga, in the Pananda, Pananda, add Pani, the Motamar, Giruth and Juvali order, and the Rotina Valada, add Panichurgo, either Kalchomina, Amalakate, Micharko, Orthamoda Valley, Orient or Micharko, Orient or Valley Katacha, and the Orient. Padimuna the Yen on the 78. Arasam Paklam. 11 எண்களின் சராசரி 60 னு கொடுத்திருக்காங்க. இதில் முதல் 6 எண்களோட சராசரி என்ன கொடுத்திருக்காங்க? 58 னு கொடுத்திருக்காங்க. கடைசி 6 எண்களோட சராசரினா 63 அப்படினு கொடுத்திருக்காங்க. ஆறாவது எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாம என்ன எழுதுவோம்? நம்பர் ஆவரேஜ் டோட்டல். ஓகேவா? நம்பர் என்ன? மொத்தம் 11 நம்பர் இருக்கு. சராசரி என்ன கொடுத்திருக்காங்க? 60 னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 1 ல இருந்து 2 3 4 5 6 7 8 9 10 11 வரை எழுதி இருக்கோம்ச்சுங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? இதில் முதல் 6 எண்களின் சராசரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 6 எண்களோட சராசரி என்ன கொடுத்திருக்காங்க? 6 எண்களின் சராசரி வந்து 58 னு கொடுத்திருக்காங்க. முதல் 6 எண்களின் சராசரி வந்து 58. அடுத்து நெக்ஸ்ட் கடைசி 6 எண்களின் சராசரி வந்து 63 கொடுத்திருக்காங்க. கடைசில இருந்து 6 எண்கள் பாருங்க. கடைசில இருந்து 6 ன்னு பார்த்தா அந்த 6 வந்து 2 டைம்ஸ் கால்குலேட் பண்றோம். ஏனா கடைசில இருந்து பார்த்தா 1 2 3 4 5 6. அப்ப இது முன்னாடி இருந்து மேல இருந்து கால்குலேட் பண்ணும்போது இந்த 6 கால்குலேட் பண்ணிக்கிறோம். கீழ இருந்து கால்குலேட் பண்ணும்போது இந்த 6 கால்குலேட் பண்ணிக்கிறோம். இதோட சராசரி என்ன கொடுத்திருக்காங்க? 63 கொடுத்திருக்காங்க. 6 வந்து 2 டைம்ஸ் கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படியே கடைசி 6 எண்களின் சராசரி என்ன கொடுத்திருக்காங்க? 63 னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதரனே மாட்டல பண்ணுங்க. 11 × 60 எவ்வளவு மாட்டல வரும்? 660 அப்படினு வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க 6 × 58 வந்து என்ன வரும்? சாரி 6 × 58 வந்து 348. 6 × 63 மாட்டல பண்ணா என்ன வரும்? 378. ஓகேவா? இது மொத்த வேல்யூ. மொத்தம் 11 பேர் தான் இருக்காங்க. அந்த 11 பேரோட வேல்யூ மொத்தம் கொடுத்திருக்காங்க. இதரனே ஆட் பண்ணுங்க. இதரனே ஆட் பண்ணா என்ன வரும்? 16 மீதி 1 12 மீதி 726 னு கிடைக்குது. ஓகேவா? இது வந்து மொத்தம் எத்தனை 12 பேத்தோட வேல்யூ இருக்கு இதுல வந்து. ஏனா 6 வந்து 2 டைம் ஆட் பண்ணிருக்கோமா, அதனால தான் இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஏனா மொத்தம் இதோட பார்த்தா கம்மியா தான் இருக்கணும். டோட்டல் வேல்யூவோட நம்ம இந்த ரெண்டை எடுத்துட்ட வேல்யூ கம்மியா தான் இருக்கணும். ஆனா இங்க 6 வந்து 2 டைம்ஸ் கால்குலேட் பண்ணிருக்கனால இது அதிகமா இருக்கு. இப்போ 6வது வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ 726 ஓட இந்த மைனஸ் இந்த 660 பண்ணோம் அப்படினா இது ரெண்டே மைனஸ் பண்ணா என்ன வரும்? 66 னு வரும். இத வந்து 6வது வேல்யூ. 6வது வேல்யூ என்ன கேட்டாங்க அப்படினா 66. ஏனா இதானே 2 டைம்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம். இத வந்து மைனஸ் பண்ணி வெளிய எடுத்துட்டானா ஒரு டைம் வெளிய வந்துருச்சு. அப்ப 66 தானே வெளிய வந்திருக்கு. இது மொத்த மதிப்பு, மொத்த சராசரி வந்து இது மொத்த வேல்யூ. மொத்த சராசரியோட வேல்யூ வந்து 660. இது வந்து இந்த 6 வந்து 2 டைம் கால்குலேட் பண்ணிருக்கோம். இதுல ஒரு டைம் வந்து நம்ம நீக்கிரணும். நீக்கிட்டா 66. நீக்கணும். அந்த நீக்கு நம்பர் தான் 66. அப்ப 6 தான இங்க ஆட் பண்ணிருப்போம். அதான் 66. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டைம்ஸ் இந்த 6 வந்திருக்கு. அதனால தான் இந்த வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஏலாசம் பார்க்கலாம். 15 மாணவர்களின் சராசரி வயது வந்து 15 னு கொடுத்திருக்காங்க. இதில் 5 மாணவர்களின் சராசரி வயது வந்து 14, 9 மாணவர்களின் சராசரி வயது வந்து 16, 15வது மாணவனோட சராசரி வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆவரேஜ் இங்க வந்து டோட்டல். 15 மாணவனோட சராசரி வயது 15. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த 15ல 5 பேர், மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க? 15 பேர் இருக்காங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து இதில் 5 மாணவர்களின் சராசரின்னு கொடுத்திருக்காங்க. இதல ஃபர்ஸ்ட் 5 பேர். 5 மாணவனோட சராசரி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 14 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 9 மாணவர்கள். அடுத்து இருக்க 9 மாணவர்கள். இதுல இருந்து அங்க ஒரு 9 மாணவர்கள் பார்க்கறாங்க. 9 மாணவ சராசரி வயது என்னது? பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5 9 எத்தனை மொத்தம் டோட்டலாக 14 பேர். நம்ம 14 பேரோட வேல்யூ கிடைஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக 15வது வேல்யூ மட்டும் நான் எடுக்கல, ஏன்னா ஃபஸ்ட்டு 5 பேர்த்தோட ஆவரேஜும் கொடுத்துட்டாங்க, 5க்கு அடுத்து இருக்குது, அடுத்து 9 பேர்த்தோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, 16ன்னு சொல்லி அந்த ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்குது இந்த 15வது வேல்யூ மட்டும் கிடைக்க தெரியல, அதை மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 15வது மாணவனே வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ ரெண்டையும் மட்டில் பண்ணுங்க. 15 15 எத்தனை 225, 5 × 14 70, 9 × 16 என்ன வரும் 144. ஓகேவா, இது வந்து டோட்டல் மொத்தம் 15 பேர்த்தோட வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் இது 9 5 மட்டும் இப்போ ஆட் பண்ணனா வரும் 14. இந்த 14 பேர்த்தோட வேல்யூவை இங்கே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணனா வரும் 214ன்னு வரும். ஓகேவா, இது ரெண்டையும் இந்த 70யும் 144 ஆட் பண்ணால் 214 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை இதோட மைனஸ் பண்ணுங்கள். இது மொத்தம் 25 பேர்த்தோட வேல்யூவை, இது வந்து மொத்தத்தினா இது 14 பேரோட வேல்யூ. ஓகேவா, இந்த 14 பேர்த்தோட சாரி இங்கே இது 15 இது 14, 15 பேர்த்தோட வேல்யூலேருந்து இந்த 14 பேர்த்தோட வேல்யூவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மிச்சம் இருக்க ஒருத்தவங்களோட வேல்யூ கிடச்சிருக்குமா, அந்த 15வது நம்பரோட மாணவனோட வயது என்னன்னு கிடச்சிருமா. அதான் அப்போது 225 மைனஸ் 214, ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும், 225ல் 214 போச்சுன்னா 11. அப்போ 15வது மாணவனோட வயது என்ன 11. இதனோட எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. 15 ஃபஸ்ட்டு வந்து 15 மாணவரை சராசரி வயதுன்னு கொடுத்துருக்காங்க. 15 மாணவர் சராசரி வயது 15. இதில் 5 மாணவர் சராசரி வயது 14 கொடுத்துருக்காங்க. இதில் 5 பேர்த்தோட சராசரி வயது 14 கொடுத்துருக்காங்க. 9 மாணவர் சராசரி வயது வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே கொடுத்ததுக்கப்புறம் இந்த 15லேருந்து 5 எடுத்துட்டாங்க, 9 கல்குலேட் பண்ணியாச்சு. மொத்தம் 14 பேர்த்தோட வேல்யூ கொடுத்தாச்சு. இங்கே நம்ம டோட்டலாக 15 பேர்த்தோட வேல்யூவும் தெரியும். இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணி 14 பேர்த்தோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட்டாக இருக்க 15வது மாணவனோட வயது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், இந்த மொத்தத்துல இருந்து இந்த 14 பேர்த்தோட வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டோம். 15 மொத்தம் வேல்யூ 15, அதுல இருந்து இந்த 14 பேர்த்தோட வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் அந்த 15வது மாணவனோட வயதான் கிடைக்கும். அது ரெண்டையும் மைனஸ் பண்றாங்க. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 11 அப்படின்னு கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.